வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீரிஷி ஆஸ்ட்ராவுடைய இன்றைய செய்தி. இன்று ஒரு சிறு செய்தி ஒன்று. எப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். நம்மளுடைய அறியாமை, அது மட்டும் இல்லாமல் சில நம்ப முடியாத தன்மை, இது மாதிரி சூழ்நிலைலாம் பார்க்கும்பொழுது நமக்கு யாராவது பில்லி சூன்யம் வச்சுருப்பாங்களோ, இல்லை ஏவல் வச்சுருப்பாங்களோ, இப்படிலாம் மனசு யோசிக்கும். அது இல்லைன்னு சொன்னால் இல்லை, அவங்கள இல்லைன்னு சொல்கிறவங்கள வந்து ஏதோ பாவியை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. அதனால் அவங்க வழியிலேயே போய் தான் அவங்கள சரி பண்ணி ஆகணும். அதனால் பில்லி சுண்டியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணோம்னாக்கா, எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய இழப்பு, எவ்வளோ பெரிய கஷ்டம், ஏதாவது சிரமங்கள் இருந்தால் கூட அதை சரி பண்ணக்கூடிய ஒரே வலிமை ஹனுமன் காயத்ரி. இது எல்லாராலையும் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கன்னா அது மனப்பாடம் பண்ணுறதே சிரமங்கிற மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. இருந்தாலும் மனப்பாடம் பண்ணாத முடியாதவங்களுக்கும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்கா, ஹனுமன் வந்து வீட்டில் வழிபடுறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அவர் நித்திய பிரம்மச்சாரி, அவரை வச்சு எல்லாம் பண்ணக்கூடாது, பெரிய தப்பாகிடும்லாம் சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, ஹனுமனுடைய படம் அல்லது ஹனுமன் மகாவிஷ்ணுவோட சேர்ந்த படம் அல்லது ராமரோட சேர்ந்த படம் அல்லது சிவனோட சேர்ந்த படம், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த படத்தை வீட்டினுடைய வடமேற்கு மூலை, அதாவது வாய்மூலை இல்லைங்களா, அந்த திசையில் வச்சு தெற்கு பார்த்து மாட்டிடணும். அதாவது வீட்டுடைய வடமேற்கு மூலை, இந்த மூலை, வடமேற்கு மூலை, இந்த மூலை, அதாவது பூஜை ரூமில் உட்காந்து பேசிகிட்ருக்கேன், பூஜை ரூமில் வடமேற்கு மூலை இந்த பக்கம் இருக்குது, இந்த மூலையில் மாட்டிட்டு தெற்க பார்த்த மாதிரி மாட்டிடணும். அவ்வளோதான், மாட்டிட்டு அதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வெத்தில இருக்கு இல்லைங்களா, இந்த வெத்தலையில் செந்தூரத்தை வச்சு அவருடைய பாதத்தில் வச்சுட்டு படைச்சிடணும். அதை எடுத்துக்கிட்டு நினைத்தில் எப்படி ஒரு நீட்டாக அப்படி இட்டுக்கிட்டோம்னாக்கா, வெற்றியை மட்டுமே அளிக்கக்கூடிய வாயுபுத்திரன் நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி தருவான். அந்த நம்பிக்கையோடு இந்த செயல்பாட்டை செய்யுங்க. வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை மட்டுமாவது 11 விதத்தில் கட்டி மாலையாக போடுங்க. அதே மாதிரி வீட்டில் எது பண்ணுறீங்களோ அதை வச்சு அபிர்வாகம் தானே இறைவனுக்கு, இறைவனுக்கு அபிர்வாகம் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவர் இறைவன் வந்து எதுவும் சாப்பிட மாட்டார் நம்மள மாதிரி, அவருக்கு பிடிச்சதெல்லாம் வாசனை தான், அவரே எடுத்துக்குவார். அதனால் என்ன செய்கிறீங்களோ அதை வச்சு படைச்சிட்டு சாப்பிடுங்க. பெண்கள் தீட்டு திறக்கிற நாட்களில் உள்ளே போக மாட்டாங்க, நமக்கே தெரியும். அதனால் நீங்கள் பூஜை ரூம்லேயும் வைக்கலாம், தப்பு இல்லை. இதை மட்டும் பண்ணாலே எப்பேற்பட்ட பில்லி சூன்யம் ஏவல், எடுத்து வீட்டுக்காரங்க வைக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்க வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களே, எல்லாமே கிளியர் ஆகிடும். அது இதை இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி கோவிலில் போனோம்னாக்கா, ஆண்கள் அஷ்டாங்கமாகவும் பெண்கள் பஞ்சாங்கமாகவும் வணங்குதல் வேண்டும். எங்கே, கோயிலுடைய வெளியில் உள்ள கொடிமரத்துக்கிட்ட தான், உள்ளெல்லாம் போய் விழுந்து வணங்கக்கூடாது. ஏன்னா கோயிலில் விழுந்து வணங்கும் போது நம்ம கால் பக்கத்தில் ஏதாவது சன்னதி இருக்கும், இல்லை ஏதாவது மூர்த்தங்கள் இருக்கும், அப்படி படும் பார்த்தீங்கன்னாக்கா அது டிஸ்டர்ப் ஆகிடும். அவன் நம்மளுடைய கால் அங்கே போகக்கூடாது, போனால் பண்ணது பூரா பாவமாகிடும் சரிங்களா. அதனால் விழுந்து வணங்க வேண்டிய இடம் வந்து ஒரே ஒரு இடம் எதுன்னா அது கொடிமரம் தான். அங்கேருந்து கோயிலுடைய அந்த கொடிமரத்தை வளமாய் வந்து பலிபீடம் தாண்டி நேர கோயிலுக்கு போயிட்டு அந்த பலிபீடத்துக்கு நின்று ஒரு நிமிஷம், நான் பண்ண தப்புலாம் இவ்வளோ இருக்குது, அதாவது இப்போது கிறிஸ்துவத்தில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, பாவ மன்னிப்புன்னு, அது மாதிரி நமக்கு இருக்குது. பலிபீடத்துக்கு நின்று மனசார ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த பாவம் மன்னிக்கப்படும். அடுத்தது உடனே பலி குடிமரத்துக்கு நேராக நிற்கக்கூடாது, கொஞ்சம் சாய்வாக நிற்கணும். நேராக ஓரமாக நின்று நல்லா உயர்ந்து நல்லா கும்பிட்டு, இறைவா நீ எவ்வளோ உயர்ந்தவன், நான் இவ்வளோதான், கொஞ்சம் என்னுடைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறேன், சரி பண்ணிங்க, என்னுடைய வணக்கத்தை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமாக, அதாவது இப்போ அஷ்டாங்கமாக விழுந்துடணும் கீழே. இப்படி விழுந்து வணங்குறது நல்லது. பெண்கள் பஞ்சாங்கமாக வணங்குவாங்க, அந்த முட்டி போட்டு வணங்குறது. ஆண்கள் ஃபுல்லாக அந்த ரெண்டு காதும் படணும் தலையில், அதனால இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு பிடிக்கும், இப்படி அவங்க கும்பிடணும். அது மாதிரி பண்ணால் நல்லது.
அதில் அந்த நெகட்டிவ் கதிர்கள்லாம் போயிடும். இப்போ ஆல்ஃபா பீட்டா கதிர்கள் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் உள்ளே வர்றது நல்லது. ஏன்னா காமா கதிர் உள்ளே போச்சுன்னா உள்ளே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி கட் பண்ணிட்டோம். அதனால தான் உரமாக நின்று சாமி கூட சொல்கிறது, குடிமரத்தில் விளையாடுது. ஆகவே ஆல்ஃபா கதிர்களும் பீட்டா கதிர்களும் நமக்கு அதிகமாக வேணும், காமா கதிர்கள் வரக்கூடாது. அதுக்காக தான் உகரமாக நின்று விளங்குறது. இந்த ரேஸ் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் உடம்புல, நெகட்டிவ் ரேஸ் பாசிட்டிவ் ரேஸ். இந்த ரேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ஆல்ஃபா பீட்டா ரேஸ், காமா ரேஸ் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணும். அதனால் நெகட்டிவ் ரேஸ் அழிக்கக்கூடியது அது. அதனால் ஓரமாக நின்று கும்பிட்டோம்னாக்கா அந்த ரேஸ் அதை கிளியர் பண்ணிக்கும். ஆகவே இதை மட்டும் பண்ணுங்கள் நண்பர்களே, வாழ்க்கையுடைய கஷ்டங்கள் நிச்சயம் சரியாகும். நன்றி நண்பர்களே, நாளை செய்தி நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.